மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அக்கட்சியின் ஜனநாயக மாதர் சங்க அகில இந்திய துணைத் தலைவருமான மைத்திலி சிவராமனின் திடீர் மறைவு செய்தி பேரதிர்ச்சியும் பெரும் துயரமும் அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். பெண்ணுரிமை போராளியான அவர் முதலில் நியூயார்க் பட்ஜெட் டிவிஷனிலும் பிறகு ஐநா மன்றத்தில் உதவி ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றியவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினராக இருந்த மைத்திலி சிவராமன் ஜனநாயக மாதர் சங்க அகில இந்திய துணைத் தலைவராக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் அயராது குரல் கொடுத்து ஒரு புரட்சி பெண்ணாக திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். கீழ்வெண்மணி துயரத்தை அந்த கிராமத்திற்கே நேரில் சென்று விசாரித்து நீண்ட தொடர் கட்டுரை எழுதியவர். அவை ஹண்டட் பை ஃபயர் என்ற புத்தகமாக வெளிவந்து இன்றும் வரலாற்று ஆவணமாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை தட்டி கேட்க போராடி அம்மக்களுக்கு நீதி கிடைத்திட இரவு பகலாக உழைத்தவர். பெண்களுக்கு எதிராக எங்கு அநீதி நடைபெற்றாலும் அங்கே வெகுண்டெழும் ஆவேச குரலாக மைத்திரி சிவராமனின் குரல்தான் இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போர்க்குணமும் துணிச்சலும் நிரம்பிய ஒரு பெண்ணுரிமை போராளியை தமிழ்நாடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பறிகொடுத்திருப்பது பேரிழப்பாகும் என கூறியுள்ள அவர், மைத்திலி சிவராமனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய மகளிருக்கும் தமது ஆழ்ந்த ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.